நீங்கெல்லாம் எதுக்குடா வந்தீங்க அப்படின்ற ஃபீலிங்க்கு இது ஒரு சாட்டையடியாக ஒரு படமாக இருக்கு. ப்ளஸ் இது வந்து ஒரு திணிச்சா மாதிரி இல்லை, எதுவுமே ஒரு திடீர்னு ஒரு ஃபைட் சீனு, திடீர்னு ஒரு குத்துப்பாட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு சத்யஜித் ரே சார் அவரோட படம் மாதிரி இருக்குது, சீன்ஸ் மாதிரி இருக்குது. நமக்கு நம்ம வந்து மசாலா படமே பார்த்துருப்போம்ல, அதுவே சாங்ஸ் இருக்குது, மூணு சாங்குமே அப்படியே வந்து திணிச்சு விட்டா மாதிரி இல்லாமல் இயற்கையாக இருக்குது, நல்ல இயல்பாக இருக்குது. ஒரு சாங் வந்து வேர்ட்ஸ் எனக்கு புரியல, அந்த அப்பா குழந்தை பேச பாடுறது பூ பூக்குதுன்றது ஃபுல்லுமே தேனி வட்டார வழக்கில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு மீனிங் கொஞ்சம் அதோடைய மீனிங் புரியல, பட் அதோடைய விஷுவல் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்குது. அம்மா சாங் அப்பா சாங் சொல்கிற மாதிரி இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. மெயினாக வந்து பெரிய பெரிய அம்பானி இருக்கார், அதானி இருக்கார், பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் மல்டிநேஷ்னல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து நமக்கு எல்லாத்தையும் சுரண்டுறாங்க, அதை வந்து யாரும் கேட்க முடியல. நம்ம இப்போ எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவில் ஒரு வடக்கன் வந்து ஒரு நார்த் இந்தியன் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, நமக்கு அது கிடைக்கலன்னா பாருடா அவன் வந்து நம்மளோட வேலை வாய்ப்பெல்லாம் அவன் எடுத்துக்கிறான் அப்படி சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழர் என்ன பண்ணுறோம், போய் சாராய கடையில் போய் நம்ம வாழ்க்கை அழிச்சிக்கிறோம். அதுவும் ரெண்டு ஆம்பளை ஒன்றா சேர்ந்தாங்கன்னா எப்படி அந்த சாராயத்தை குடிச்சு அவங்க பொண்டாட்டியோட நகையெல்லாம் வைக்கிறாங்க, பொண்டாட்டியோட சீதனமாக கொடுத்த பைக்கை கூட விற்று குடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இதுவாக பாடம் மாதிரி சொல்லாமல் கதை ஓட்டத்திலே சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா ஃபீல் பண்ணுங்க. உண்மையிலே நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து அந்த படம் நம்ம பார்த்துக்கிறோம், அது உண்மைதானே. தமிழ்காரவங்க வந்து சோம்பேறியா தானே இருக்கும், இந்திக்காரவங்க தான் இங்கே வந்து நல்லா எனர்ஜியாக வேலை செய்கிறாங்க, நல்லாவும் வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் இது வராங்க, அவங்கள வந்து மதிக்க கூட மதிக்காம இது பண்ணாதீங்க, அவங்க நம்மளுக்கு ஒரு அவங்க ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக அவங்க இங்க வராங்க, அதனால அது மாதிரி நீங்களும் இங்கே உழைச்சி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க, அவங்கள ஒரு என்ன சொல்கிறது அவங்களும் மனுஷங்களாக மதிங்க, அவங்க குடும்பத்துக்காக தான் எல்லாரையும் விட்டுட்டு அவங்க இங்கே வந்து பண்ணுறாங்க, அதனால அவங்களே ஒரு மனுஷங்களாக மதிங்கன்றாங்க. அப்படி இல்லை, நம்ம இங்கே சோம்பேறியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, அவங்க அவ்வளோ தூரம் தேடிட்டு வராங்க, அது மாதிரி நம்மளும் இங்கே உழைங்க அவங்கள மாதிரி உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. அவங்களும் ஒரு கூட நம்ம கூட பிறந்த சகோதரனா பாருங்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல நல்லா இதுவாங்க, கண்டிப்பா இதுவாச்சு. அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, ஒரு நம்மளுக்கு யாரும் இல்லையோ எங்கேயோ தனியா வந்துட்டோமே அவங்க ஒரு ஃபீல் பண்ணாங்க, அந்த ஃபீலிங்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்கள ஒரு ஃபேமிலியா பாக்குறாங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி. இது யார் இது இருந்தாலும் நான் நம்மளுக்குன்னு ஒரு தோணை, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காங்க எங்க போனாலும் அப்படின்றது மிஸ் வெரி நைஸா இருக்கு. அதான்ப்பா அங்கங்க திட்டுறாங்கல்ல, அதெல்லாம் திட்டணும்னு அவசியம் இல்லை, தமிழ் பீக்கல்ஸ் திப்பஸே திட்டுறாங்க, வடக்கன்ஸ் வந்துட்டான் வடக்கன் உள்ள வந்துட்டான் சொல்றாங்க, அவங்களும் பழைக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கணும் அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் நல்லாவே இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலிஸ் ஃபேமிலிக்கான படம் தான். ஏன்னா சின்ன பிள்ளை முதல் கொண்டு சொல்லுது வடக்கேன் எனக்கு முடி வெட்டினவன் வடக்கேன் அப்படி சொல்றாங்க, அப்படி சொல்லணும்னு அவ்வளோ செய்யல, அவங்களும் ஒரு பீப்புள் நமக்காக வந்திருக்காங்க. அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணலை, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பயுமே ஒரே போல தான், அவங்களும் பீப்புள் அவ்வளோதான். நம்ம வெளிநாடுக்கு போனாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து யார் இங்கே வந்தாலும் சரி, எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுங்க, இல்லை நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க, படம் நல்லா இருந்துச்சு. இந்த உலகத்தில் மனித குலம்ங்கிறது இந்த இதே காலத்தில் தமிழர்களான நாம் வந்து பல இடங்களில் போய் வாழறோம், பல இடங்களில் பிழைப்பு தேடி வாழறோம், இதே கேள்வி தான் நம்மள் நோக்கியும் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வலிவான அருமையான கருத்தை சொல்லக்கூடிய படம் தான் இது. அப்போ இருமுனை கத்து தான் இது வந்து, அப்போ வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, இந்த கோணத்தில் இது எவ்வளோ இந்த கேள்வி எப்படி நம்முடைய இடங்களை அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்கன்ற வலியும் வேதனையும் நமக்கு இருக்கோ, இதே நேரத்தில் நம்ம வந்து வெளிநாடுகள்லேயும் வட மாநிலங்கள்லேயும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு போராடி தான் வாழ்ந்திருக்கோம், அந்த வழியும் வந்து உணரணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை சொல்லி அதன் மூலமாக ஒரு மனிதநேயத்தை பரப்பக்கூடிய ஒரு அருமையான திரைப்படம், இத்திரைப்படத்தை உருவாக்கணும் சிறிய படம் தான்.
அந்த சின்ன படம் வந்து ஒரு மூலமாக ஒரு நல்ல ஒரு உணர்வுகளை கொடுத்துருக்காங்க. அனைவரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் நிச்சயம் உங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணத்தை ஒரு விதையாக வந்து இது செயல்படும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.